அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹோம் ஷோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்ன்ஃப்ளவர் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்வீட் ரெசிபி வந்துட்டு ஸ்னோ ஒயிட் பாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அளவு மில்க்னா 250 ml மில்க் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது கூட வந்துட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு நான் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ க்ரீமியான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவரை நம்ம வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். சோள மாவு சேர்த்ததுனால இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு க்ரீமான லேயர் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் பட்டர் வந்துட்டு 1 teaspoon அளவுக்கு ஒரு சின்ன துண்டு வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்கக்கூடாது மெயினாக. ஸோ கை விடாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, சுகர் வந்துட்டு 1/4 cup அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் வந்துட்டு நல்லா கரையணும். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன பவுல் கணக்காக எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பவுலில் வந்துட்டு சுற்றியும் நான் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதை வந்துட்டு அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது எடுத்தாச்சு. ஓரத்தில் இப்படி லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க, வந்துடும். இப்போ ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நான் வந்து கிரேட்டட் கோகோனட் வந்து தனியாக வச்சுருக்கேன். துருவுன தேங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்து கோட்டிங்ஸ்க்காக. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து அப்ளைவும் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது வந்துட்டு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நான் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தென் மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம என்ன நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. செரி, சில்வர் பால்ஸ், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.